ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படின்னாக்க, நான் சமைக்கல, இன்னைக்கு இவங்க தான் செய்யறாங்க. அவங்க வெஸ்ட் பெங்கால் ஸ்டைல சிக்கன் கறி செய்ய போறாங்க, அதான் நான் வீடியோ எடுக்க போறேன். வாங்க, சிக்கன் கறி எப்படி செய்யணும்னு பாக்கலாம். வெஸ்ட் பெங்கால் ஸ்டைல சிக்கன் கறி இதுல என்னென்ன அரைக்க போறாங்க அப்படின்னாக்க, இஞ்சி பூண்டு சின்ன சீரகம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ண போறாங்க. நல்லா சுட்டுருச்சு. இப்ப பாருங்க, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்காங்க, அதை அப்ப சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ லைட்டா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். சாரி, அவ்வளோதான். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். கலர் போத்த இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அவசியம் தேங்கி ஜீரா ஜீரா சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். பட்டை வேங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், இப்ப வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனியன், ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்மலாம் பாருங்க, கரண்டி வச்சுக்கிட்டு தான் சமைப்போம், பட் வந்து நார்த் இந்தியன் வந்து தோசை பெரட்டி வச்சு கிண்டுறாங்க, மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. சௌஜன்யா கருவேப்பிலை, கருவேப்பிலை யூஸ் பண்ண மாட்டேன். நோ, நாட் யூஸ் ஒன்லி கரியாண்டர் லீவ். ஓகே ஓகே, அவங்க வந்து கருவேப்பிலை யூஸ் பண்ண மாட்டாங்களா, கொத்தமல்லி தழை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களா, அத தான் சொல்றாங்க. இப்போ இப்ப பாருங்க, மிக்ஸில அரைச்சு வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து மிளகாய் சீரகம் எல்லாத்தையும் இப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவங்களும் தனியாக ஒரு சேனல் வச்சுருக்காங்க, சேனல் நேம் வந்து அனிதா சர்க்கார். ஃபேஸ்புக்கு யூடியூப்பும் வச்சுருக்காங்க, ஃபேஸ்புக்கும் வச்சுருக்காங்க, பட் யூடியூப்பில் வீடியோ அதிகமாக போட மாட்டாங்க, ஃபேஸ்புக்கு தான் அதிகமாக அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ. இப்போ மஞ்சள் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், தனி மிளகாய் தூள். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா அரைச்ச மிக்ஸி அப்படியே கழுவி ஊத்துறாங்க, லைட்டா தண்ணி சேர்த்துக்கிறாங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாங்க. அப்படியே மிக்ஸ், ஓகே ஓகே. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த தோசை பெரட்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. தோசை பெரட்டி வச்சு அழகாக அப்படியே கிண்டிக்கிட்டுறாங்க.
ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும். அப்பதான் சிக்கன்ல இருந்து வாட்டர் அப்படியே தண்ணி ரிலீஸ் ஆகும். நல்லா பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு பாருங்க, நல்லா கம கமன்னு வாசம் வருது. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்ச பொட்டேட்டோவை சேர்த்துக்க போகிறாங்க. உருளைக்கிழங்கு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்படியே அவங்க சேனலுக்கும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எப்பயாவது தான் குக்கிங் சேனல் போடுவாங்க, அவங்க வந்து டிக்டாக் தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த உருளைக்கிழங்கு இந்த கறி 20 நிமிஷமா வெந்துகிட்டு இருக்குது. இப்ப சுடு தண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அந்த சுடு தண்ணியை தான் அதில் சேர்ப்பாங்களாம், பச்சை தண்ணியை சேர்க்க மாட்டாங்களாம். அப்பதான் நல்லா சாஃப்டா நல்லா இருக்குமா சிக்கன். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் சுடு தண்ணிய. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பார்க்கும்போதே அப்படி இருக்குதுங்க பாருங்க, பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும், தண்ணி நல்லா வத்தட்டும். 5 நிமிஷம் கொத்தமல்லி தழைய சின்ன சின்னதா அப்படியே கட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டா. ஓகே, இப்போ கொத்தமல்லி தழைய அப்படியே தூவி விட்டாக்க கம கமக்கும் வெஸ்ட் பெங்கால் ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி. பார்க்கும் போதே சூப்பரா இருக்குங்க அப்படியே. வாவ், நைஸ் நைஸ். சரி, சிக்கன் கறியை டேஸ்ட் பார்க்க போறேன். Very nice. Rice cook na salt with salt rice, white rice ஒயிட் ரைஸுக்கு சூப்பராக இருக்குங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு, அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஒயிட் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே ஓகே, செம்ம சூப்பராக இருக்குங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.